வணக்கம். இன்றைக்கு ஆத்தங்கரையில் வந்திருக்கிறேன். இன்றைக்கு நெடுக அடிக்கடி வாடுறது தான், இன்றைக்கு வரைக்குள்ள ஒரு நினைவு உண்டு எனக்கு. அதாவது கங்கையின் மைந்தர் பீஷ்மர். பீஷ்மர் என்று சொன்னால் மகாபாரத காவியத்தில் உலகம் போற்றும் மாவீரன். அவரை யாராலும் வெல்ல முடியாது. நினைத்த போது அவருக்கு அவருடைய தந்தை கொடுத்த வரம் உண்டு. நினைத்த போது அவர் நினைத்த போது தான் மரணத்தை கூட தழுவ முடியும். ஆனாலும் அவருக்கு மரணத்தை கூட பரிசாக கொடுக்க முடியாத ஒரு மாவீரன். அதுக்கு அவர் அந்த தந்தை அந்த பரிசை அவருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவர் தந்தைக்காக தனது வாழ்க்கையை பதவியை கூட எல்லாத்தையும் துறக்கிறார். தந்தை ரெண்டாவது கல்யாணம் திருமணம் முடிக்க வேணுமென்றதுக்காக பார்த்தா விளங்கும். அதில் இதில் அவரை பற்றி எனக்கு சொல்ல இல்லை. அப்போ நான் அது அவற்ற நினைவு எனக்கு ஏன் வந்துன்னு சொன்னால், அவர் எப்போ மனமுடைந்து போகின்றாரோ, அவர் நிறைய துன்பங்களை அனுபவித்தவர் அவற்ற வாழ்நாளில். மற்றவர்களால் அவர் எல்லாத்தையும் துறந்து வாழ்ந்தாலும் கூட மற்றவர்களால் நிந்திக்கப்பட்டவர். நான் அடிக்கடி அந்த மகாபாரத காவியத்தில் உள்ள அத்தனை பேரை போலையும் என்னை சித்தரித்து பார்க்கிறத நான் என்று சொல்லி இருக்கிறேன். அப்போ அதுபோல் நான் கங்கை மைந்தரை போல கூட என்னை சித்தரித்திருக்கின்றேன். எனக்கு வர துன்பங்களை அந்த பாத்திரங்களோடு ஒப்பிட்டு நான் என்னுடைய மனதை தேற்றிக்கொள்ளுவேன். அப்போ இன்றைக்கு நாளைக்கு ஆடி அமாவாசைன்றதால் கங்கையின் மைந்தர் ஆத்தங்கரைக்கு வந்த நினைவு தான் எனக்கு வந்தது. அவர் தாய் பார்ப்பதற்காகத்தான் பாருவர் கங்கை கரையில் வந்து நின்று ஆசீர் தாயிட்ட தாயை வணங்கி ஆசீர்வாதம் பெற்று செல்வார். அதுபோல் எனக்கு இன்றைக்கு இது நினைவு வந்ததுக்கு காரணம், நாளைக்கு ஆடி அமாவாசை, எல்லாரும் விரதம் இருக்கிறதுக்கு காத்திருக்கிறார்கள் தந்தை இல்லாதவர்கள். நாங்கள் எனக்கு கூட இந்த வருஷம் ஒரு தெளிவு பிறந்திருக்கின்றது ஆடி அமாவாசை சம்பந்தமாக. என்னென்னு சொன்னால், எல்லோரும் நாங்கள் எனது உடம்பை பெற்ற தந்தைக்கு தான் நாங்கள் விரதம் இருப்போம் ஆடி அமாவாசையில். அவர் வந்து அவர்களுடைய சாபங்கள் எதுவும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்க வேணுமென்றதுக்காக இருப்போம். அதை விடுத்து இந்த முறை ஒரு நல்ல தெளிவுண்டு, எனக்கு ஞானம் கிடைத்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேணும். தந்தை என்று சொன்னால் சூரியன், தாய் என்று சொன்னால் சந்திரன். அந்த விரதம் ரெண்டும் நாங்கள் மக்கள் அனுஷ்டிப்பது வழமை. அந்த சூரியனுக்கு நாளைக்கு சூரியன்றது மையத்தில் இருக்கிறவர் தானே, கடவுள். அந்த ஆன்மாவை நினைத்து, ஆன்மாவின் தந்தை பரமாத்மாவை நினைத்து நாளைக்கு எல்லோரும் விரதம் இருப்போம். அவர் இந்த வாழ்க்கையில் மட்டுமில்லை, எங்களுக்கு நாங்கள் இன்னும் எத்தனை பல புறவிகள் எடுத்து வந்தாலும் இந்த உலகத்தில் நாம் எங்கே எந்த சூழலில் எந்த ஒரு இக்கட்டான ஒரு குப்பத்தில் பிறந்திருந்தால் கூட எங்களுக்கு அதிலே ஒரு குண்டுமணியாக திகழ வைத்து எமக்கு ஆசிகளை வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு அந்த ஆன்மாவின் தந்தையே, உங்களுடைய உடம்பின் தந்தைக்கு நீங்கள் செய்கிற கடமையோடு மட்டும் நின்று விடாமல் அந்த ஆன்மாவின் தந்தையை மனதில் நிலை நிறுத்தி அவரை தியானம் பண்ணி ஆலயங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் சூரியனை வழிபட்டாவது அந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் என்றது எனக்கு கிடைத்த ஒரு செய்தி, தெளிவு பிறக்க வேணும். மனிதனுக்கு தெளிவு பிறக்க வேணும். எனக்கு அப்படி ஒரு தெளிவு பிறந்திருக்கின்றது. சூரியனை, எனது ஆன்மாவின் தந்தையை, என்னை பெற்ற தந்தைக்கு நான் பிடிக்கிற விரதம் மட்டுமன்று இல்லாமல் எனது ஆன்மாவின் தந்தையை நினைவு செய்து நாளை அந்த விரதத்தை நாங்கள் கடைபிடிக்க வேணும், கடைபிடிப்போம். நன்றி, வணக்கம்.